தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விகடன் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இன்றைக்கு கர்மா வினை அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். நமக்கு பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, யாரையும் காயப்படுத்த கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது, யாரையும் ஏமாத்த கூடாது, ஏன்னா நாம பண்றது அப்படியே நமக்கு திரும்பி வரும் என்று சொன்னார்கள். இதுல சில பேர் இந்த ஜென்மத்துல பாவம் பண்ணினா அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது அடுத்த ஜென்மம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சில பேர் துணிஞ்சு பாவம் பண்ணுவாங்க. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்துல எழுதுறாரு, அடுத்த ஜென்மம்லாம் இல்லை, நீ ஒருவரை என்ன வார்த்தையால் திட்டுகிறாயோ அதே வார்த்தையால் உன்னை ஒருவன் இந்த ஜென்மத்திலேயே திட்டுவான். அடுத்த ஜென்மத்துல பார்த்துக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீ இந்த பிறவியில் செய்கிற அனைத்திற்கும் அது நல்லதாக இருந்தால் நன்மை கிடைக்கும், தீயது செய்தால் தீமை கிடைக்கும் என்று மிக தெளிவாக கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே எழுதியிருக்கிறார். நம்முடைய கணியன் பூங்குன்றன் கூட மிக அழகாக சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்லிவிட்டு அடுத்த வரியில் சொன்னார், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நல்லது நடந்திருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறனோ, அவங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இல்லை, உங்களுடைய துன்பத்திற்கு காரணம் நீங்கள் தான் என்று கணியன் பூங்குன்றனர் நமக்கு சொல்லி சென்றார் இல்லையா. அதைத்தான் நம்முடைய சமயமும் நமக்கு சொல்கிறது. நீங்கள் அடுத்தவர்களுக்கு தீமை செய்தால் தீமைதான் கிடைக்கும், இல்ல நல்லது செய்றீங்களா நல்லது கிடைக்கும். இதற்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அம்மா மகன் ஏதோ ஒரு சின்ன மனசு பிரச்சனையில மகன் வீட்டை விட்டு போயிட்டான். அம்மாவுக்கு ஒரே கஷ்டம், கணவர் இல்லை, இருந்த ஒரே உறவு மகன், அவனும் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டான், எங்கே இருக்கான்னு தெரியலை. என்ன பண்ணலான்னு இந்த அம்மா யோசிக்கிறாங்க, தேடி தேடி கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப அலைஞ்சாங்க கண்டுபிடிக்க முடியல, ஒரு தகவலும் தெரியல. சரி உயிரை மாற்றிக்கலாமா அப்படின்னா அதுக்கு மனசு வரலை, பையனை பார்க்கணும், அவன் வந்து கோச்சிட்டு தானே போனான், திரும்ப வந்துடுவான், எனக்கு இருந்தாலும் என் பையன் வருவான் அப்படின்னு அந்த தாய் காத்திருக்கிறார். அந்த வீட்டிற்கு ஒவ்வொரு நாளும் ஒருவர் வந்து உணவு யாசகம் கேட்பார். இந்த அம்மா ஒரு நேரம் கொஞ்சமா சமைப்பாங்க, அதை கொண்டு போய் இவருக்கு கொடுக்குறாங்க. அவர் வந்து சாப்பாட்டை வாங்கிட்டு என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும் இல்லையா, நன்றிம்மா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் வந்து சேரும், இது மாதிரி வாழ்த்தணும் அப்படிதானே. அவர் என்ன சொன்னாரு, சாப்பாட்டை வாங்கின உடனே, நீ நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமைதான் வரும் அப்படின்னாரு. இவங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், போனா போதுன்னு உனக்கு சாப்பாடு கொடுத்து அதை வாங்கிட்டு தத்துவம் வேற பேசுறியாமே அப்படின்னு அந்த அம்மா மனசுல நினைச்சாங்க. அடுத்த நாள் வந்தார், அடுத்த நாளும் உணவு யாசகம் கேட்டார், அதே மாதிரி அந்த பெண் உணவை தானமாக கொடுத்தார்கள். வாங்கி கொண்டு அதே மாதிரி சொன்ன, நீ நன்மை செய்தால் நன்மை வரும், தீமை செய்தால் தீமைதான் வரும். என்ன இவர் இப்படி சொல்றாரு, இன்னைக்கும் அதே மாதிரி சொல்றாரு. இவங்க யோசிச்சாங்க, அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் அதற்கும் அடுத்த நாள் திரும்ப திரும்ப இதையே சொல்றாரு. இவங்களுக்கு கோபம், சாப்பாடு போடுறதே பெருசு, இதுல என்ன நன்மை செய்தால் நன்மை வரும் தீமை செய்தால் தீமை வரும், நான் என்ன தீமை செஞ்சேன், எதுக்கு என்ன பார்த்து இப்படி சொல்றாரு. இவங்களுக்கு கோபம், சரி இனிமேல் சாப்பாடு போட்டா தானே, சாப்பாடு போடாம இருக்க வேணாம் அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. அடுத்த நாள் அவர் வரார், உணவு கொடுங்கன்னு கேட்கிறார். இவங்க எந்திரிச்சு வெளியிலேயே போகல, அம்மா நீங்க சாப்பாடு கொடுக்குற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு நினைக்கிறார். இதனடா வம்பா போச்சு அப்படின்னு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா, அதே மாதிரி நன்மை செய்தால் நன்மையே வரும், நீங்கள் தீமை செய்தால் தீமையே வரும் அப்படிங்கிறார். இந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோபம். அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, எல்லாருமே மனிதர்கள் தானே, மனிதர்களா இருந்தா எல்லாருக்கும் கோபம் வரும், அடுத்தவங்க மேல ஆத்திரம் வரும், கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சகஜம். அதற்குத்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறார்கள். இதெல்லாம் கேட்டு கேட்டாவது மனசுல கொஞ்சம் பக்குவம் வரணும், பொறுமை வரணும், நிதானம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற ஆன்மீக சிந்தனைகளை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோபம்,
நானே என் பையன் எங்க இருக்கான்னு தெரியாம கஷ்டத்துல இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்றதுக்கு அவ்வளோ போராடுறேன், என்கிட்ட வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு நன்மை செய்தால் நன்மை வரும் தீமை செய்தால் தீமை வருமாம்ல அப்படின்னு யோசிச்சவங்க, நாளைக்கு சாப்பாட்டில் உனக்கு விஷம் வைக்கிறேன் இரு அப்படின்னு கொஞ்சமா விஷத்தை கலந்துட்டாங்க. அவர் வந்து உணவு யாசகம் கேட்க வரார். இவங்க அந்த விஷம் இருக்கிற சாப்பாட்டை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் மனசு சொல்லுது, நீ பண்றது தப்பு, என்ன இருந்தாலும் இப்படி ஒருத்தனுக்கு விஷம் இருக்கிற சாப்பாட்டை கொடுக்கறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு மனசாட்சி உறுத்துது, சே வேணாம் அப்படின்னு கொண்டு வந்து விஷம் இருக்க சாப்பாட்டை கொட்டிட்டு விஷம் இல்லாத நல்ல சாப்பாடை அவருக்கு கொடுக்குறாங்க. சரினா அவர் வாங்கிட்டு போயிட்டேன். இது ஒரு 15-20 நாள் கழிச்சு அவங்க பையன் வீட்டுக்கு வரான். இது நடந்து ஒரு 15-20 நாள் கழிச்சு பையன் வீட்டுக்கு வரான். வந்த உடனே அம்மா கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, மகனே எங்கடா போன எங்கடா போன, நான் இந்த உயிரையே உனக்காக தாண்டா வச்சிட்டு இருக்கேன், உனக்கு வெளி உலகமே தெரியாதேடா, எங்கடா போன, எப்படா வாழ்ந்த, எப்படா சமாளிச்ச. இப்ப அந்த பையன் சொன்னாமா, கோச்சிட்டு போயிட்டேன், நான் எப்படி பொழைக்கிறது என்ன வேலை செய்யறது எதுவும் எனக்கு தெரியலம்மா, நான் அந்த ஊர்ல ஒரு மரத்தடியில போய் உட்காந்துருந்தேன், அங்க ஒருத்தர் தினமும் வீடுகளில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார், நம்ம ஊர் கூட வருவாராம், அவர் வந்து வாங்கிட்டு வர சாப்பாட்டில் எல்லா வீட்லயும் வாங்க மாட்டார், அவர் ஒரு மிக சில வீடுகளில் மட்டும்தான் வாங்குவார், அவர் வாங்கிட்டு வர சாப்பாட்டில் எனக்கு கொஞ்சம் கொடுப்பாருமா, அதில் தான் நான் உயிர் வாழ்ந்தேன், அப்புறம் எனக்கு மனசு மாதிரி என்ன இருந்தாலும் நம்ம இப்படி வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது, நம்ம அம்மா கிட்ட போகலாம்னு தோணுச்சுமா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. அந்த தாய், யார் உனக்கு சாப்பாடு கொடுத்தா நீ காட்டு அப்படின்னு பையன் கூட்டிட்டு போகிறான். யார் அப்படின்னா, நன்மை செய்தால் நன்மையே கிடைக்கும், நீ தீமை செய்தால் தீமைதான் கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா, அவர் தான். இப்போ அந்த அம்மா யோசிக்கிறாங்க, இவர் மேலே இருந்த கோபத்தில் அன்னைக்கு விஷம் இருக்கிற சாப்பாட்டை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதை நம்ம மகனும் சாப்பிட்ருப்பான், மகனும் இறந்திருப்பான். ஆனால் அன்னைக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு, நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு மனசாட்சி சொல்லிச்சு, மனசாட்சியினுடைய குரலை நாம் கேட்டோம், அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில தப்பு பண்ணாத மனிதர்களே கிடையாது நண்பர்களே, தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது, எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாருக்கும் பொறாம வரும், எல்லாருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மை வரும், எல்லார் மனசுலயும் குரோதம் வரும். ஆனா மனசாட்சி உள்ள இருந்துட்டு சொல்லும், இல்ல இது தப்பு, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லும் போது முடிச்சுக்கிட்டு இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு நம்ம அதுல இருந்து விடுபடுறோம் பாத்தீங்களா. அந்த பாதையை காட்டுவதுதான் ஆன்மீகம். நம்ம யோசிக்கிறாங்க, நல்ல வேலை அன்னைக்கு நான் மனசாட்சி சொன்ன குரலை கேட்டேன், அதனாலதான் என் பையன் இன்னைக்கு உயிரோட இருக்கான் அப்படின்னு. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், நீ செய்த நன்மை அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் உன்னை வந்தே தீரும். நான் சொற்பொழிவுக்காக போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி பேசும்போது நிகழ்ச்சி முடிஞ்சன நிறைய பேர் வந்து அழுதுகிட்டே சொல்லுவாங்க, என்னம்மா நீங்க ஊரையே அடிச்சு போட்டிருக்கிறான், அவெல்லாம் நல்லாதாம்மா இருக்கிறான், என்னை ஏமாத்தி என் இடத்த வாங்கிட்டாமா, அவன் நல்லாதாம்மா இருக்கிறான், நீங்க தான் சொல்றீங்க தீமை செய்தால் அவன் நிச்சயமாக அனுபவிப்பான்னு சொல்றீங்க, எங்க நல்லாதானே இருக்கிறான் என்று எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லுவேன், நிச்சயமாக உங்கள் மனம் வருத்தப்படும்படியாக, உங்கள் மனம் புண்படும்படியாக, நீங்கள் மனம் நொந்து அழும்படியாக சூழலை யார் ஏற்படுத்தினார்களோ அதே போல அவர்களும் நிச்சயமாக மனம் நொந்து வருந்தி அழுவார்கள். ஐயோ நான் அவங்களை ஏமாத்திட்டேனே, ஐயோ நான் அவங்களை கஷ்டப்படுத்திட்டேனே என்று நீங்கள் விரும்பாவிட்டாலும் அது நடக்கும் என்றுதான் நம்முடைய சமயம் சொல்கிறது. நம்முடைய சமயம் என்ன சொல்கிறது என்றால், கடவுள் மன்னிப்பாரு, நீங்க கடவுள் நிந்தனைன்னு ஒண்ணு உண்டு, கடவுளை நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கடவுள் பெருந்தன்மையானவர், அவர் மன்னிப்பாரு, சரிப்பா நான் அவனை மன்னிச்சிட்டேன். ஆனால் கடவுளை நம்புகிற அடியவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் கடவுளே மன்னிக்க மாட்டார் என்றுதானே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நான் நல்லதுதாமா பண்ணேன், ஆனா நான் கஷ்டப்படுறேம்மா, எல்லாம் கெட்டது பண்ணிட்டு நல்லா இருக்காங்கம்மா என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள், ஒருபோதும் நினைக்காதீர்கள். நீங்கள் செய்த நன்மை அனைத்தும் வெகு சீக்கிரமே பல மடங்காக உங்களிடம் திரும்பி வரும். யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்தார்களோ அவர்கள் மனம் வருந்தும்படியாக நிச்சயமாக சீக்கிரமே ஒரு நல்ல செயலை இறைவன் உங்கள் கண்முன்னாலேயே நடத்தி காட்டுவான் என்பதுதான்
இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி, நம்பிக்கையோடு இருங்கள். நான் நல்லா தான் இருக்கிறேன், ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கிறேன், நல்லவனா இருக்கிறேன், ஆனாலும் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேனே, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் என்று நினைக்காதீர்கள். நாம் நல்லவங்களா இருக்கும்போது நமக்கான பலன் என்பது மிக மிக பெரியது. நிச்சயமாக அதை கடவுள் நமக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கையை மட்டும் மனதிலே எப்போதும் வைத்திருங்கள் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.